சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். வோகி கிரீன் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்க. ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தி லெஜண்ட் தொடரில் நாம் பார்க்கவிருக்கும் ஆளுமை காந்தி கிராமம் கல்வி நிறுவனத்தை உருவாக்கியவரும் காந்தியவாதியும் மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு T.S. சவுந்தரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். T.S. சவுந்தரம் 1904 ஆகஸ்ட் 18 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்குறுங்குடி என்கிற ஒரு ஊரிலே பிறந்தார். இவருடைய தந்தை TVS நிறுவனத்தை தொடங்கிய T.V. சுந்தரம். அந்த காலகட்டத்தினுடைய நடைமுறையின்படி சவுந்தரத்திற்கு 12 வயதிலேயே திருமணம் நடைபெற்று விடுகிறது. அவருடைய கணவர் ஒரு மருத்துவர். ஆனால் திருமணமாகி சில ஆண்டுகளிலேயே அவருடைய கணவர் இறந்து விடுகிறார். சிலவே இளம் வயதிலேயே சவுந்தரம் விதவையாக மாறிவிடுகிறார். அப்படிப்பட்ட சூழலிலே 2 விதமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, அவருடைய கணவர் இறப்பதற்கு முன்பு நான் இறந்த பிறகு இன்னொரு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், அதே போல் உன்னுடைய படிப்பை நீ தொடர வேண்டும், வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக்கூடாது என்று சொல்லி அவருடைய கணவர் சொன்னார் என்று ஒரு விதமான தகவல் சொல்லுகிறது. இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைக்கு விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா சவுந்தரத்தினுடைய தந்தை சுந்தரம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்த போதிலும் சவுந்தரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடாமல் அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்த பிறகும் கூட டெல்லிக்கு சென்று மருத்துவ படிப்பை படிக்கிறார். அப்படி மருத்துவ கல்வியை அவர் தொடர்கிற பொழுதுதான் சுசீலா நாயர் என்பவரின் மூலமாக காந்தியடிகளுடன் அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. காந்தியினுடைய அரசியல் செயல்பாடுகள் அவரை மிகவும் ஈர்க்கின்றன. கதர், தீண்டாமை ஒழிப்பு, சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அகிம்சை போன்ற சித்தாந்தங்கள் சவுந்தரத்தை ஈர்க்கின்றன. மருத்துவ படிப்பை முடித்ததற்கு பிறகு மதுரையிலே அவர் மருத்துவமனையை நடத்துகிறார். ஏழைகளுக்கு இலவச மருத்துவமும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவத்தையும் அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் திண்டுக்கல், மதுரை மாவட்ட பகுதிகளிலே ஹரிஜன சேவா சங்க பணிகளிலே ஈடுபட்ட ராமச்சந்திரன் என்பவருடன் அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பு என்பது ஒரு காலகட்டத்திலே காதலாக மாறுகிறது. ராமச்சந்திரனும் சவுந்தரமும் காந்தியை நேரடியாக சந்தித்து, நாங்கள் இருவரும் காதலித்து கொண்டிருக்கிறோம், திருமணம் செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது காந்தி அவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். நீங்கள் ஓராண்டு காலம் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் பேசிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள். அப்பொழுதும் உங்களுக்கு அந்த காதல் இருந்தது என்று சொன்னால் நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று காந்தி சொல்லுகிறார். ஓராண்டு முடிகிறது. காந்தியை போய் சந்திக்கிறார்கள். இப்பொழுதும் நாங்கள் திருமணம் செய்வதற்கான மனநிலையில் தான் இருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது காந்தி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ராட்டையிலே நூற்ற நூலிலே மஞ்சளை தடவி அதை மாங்கல்யமாக்கி மங்கள நானாக்கி அந்த திருமணத்தை காந்தி நடத்தி வைக்கிறார். அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே அது ஒரு முற்போக்கான புரட்சிகர திருமணம். ஏனென்று சொன்னால் ஒரு வகையிலே அது விதவை திருமணமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சவுந்தரமும் ராமச்சந்திரனும் இருவரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். சவுந்தரத்திற்கு தமிழ் தாய்மொழி என்றால் ராமச்சந்திரனுக்கு மலையாளம் தாய்மொழி. அப்படி இருவேறு விதமான ஜாதி, இருவேறு விதமான மொழி, இருவேறு விதமான மாநிலம் மற்றும் ஒரு விதவை திருமணம் என்கிற அளவிலே அது ஒரு முற்போக்கான புரட்சிகரமான திருமணமாக நிலவியது. அப்படிப்பட்ட சூழலிலே இருவரும் திருமணம் செய்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக காந்திய சிந்தனைகளை பற்றுறுதி கொண்டு காந்திய செயல்பாடுகளை மேற்கொள்ளத் தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் தமிழகத்திலே காந்திய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் சவுந்தரத்துக்கும் ராமச்சந்திரனுக்கும் ஏற்படுகிறது. மேற்கு வங்காளத்திலே ரவீந்திரநாத் தாகூர் எப்படி சாந்திநிகேதன் என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கினாரோ அதே போல் தமிழகத்திலும் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தான் மதுரைக்கு அருகிலே உள்ள இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தி கிராமம் என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை சவுந்தரமும் ராமச்சந்திரனும் தொடங்குகிறார்கள். காந்திய சிந்தனைகள், காந்திய மதிப்பீடுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கல்வி நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே அது டீம்டு யூனிவர்சிட்டி, நிகழ்நிலை பல்கலைக்கழகமாகவும் மாறுகிறது. நானும் கூட ஒரு காந்தி கிராமத்துடைய ஒரு முன்னாள் மாணவர் தான். பொதுவாக மற்ற கல்லூரிகளிலே, மற்ற பல்கலைக்கழகங்களிலே, எல்லா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை படிப்பு இருக்கும். ஒரு BA என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் BA ஆங்கில இலக்கியம், BA ஹிஸ்டரி, இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கும். ஆனால் காந்தி கிராமத்தை பொறுத்தவரை BA ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், BA ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி கிராமப்புறத்தை அடிப்படையாக கொண்ட படிப்புகள் அங்கே பெரும்பாலும் இருக்கும். கிராமப்புற வளர்ச்சி, கிராமப்புற மேம்பாடு, கிராமப்புற பொருளாதாரம், பஞ்சாயத்து ராஜ் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட படிப்புகள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. பட்டமளிப்பு விழாவிலே கூட மற்ற கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே ஒரு கருப்பு நிற அங்கியும் ஒரு தொப்பியும் கொடுக்கப்படும். காந்தி கிராமத்தை பொறுத்தவரை ஒரு கதர் சால்வையும் கதர்குள்ளாவும் வழங்கப்படும். அது வந்து காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய ஒரு நடைமுறை. இப்படி தொடர்ச்சியாக காந்திய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட படிப்பு, காந்திய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட நடைமுறையை கடைபிடிப்பதாக காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு வித்திட்டவராக சவுந்தரமும் ராமச்சந்திரனும் இருந்தார்கள். அதே போல காந்தி கிராமத்திற்கு அருகிலே உள்ள சின்னாலப்பட்டையிலே கஸ்தூரிபா மருத்துவமனை என்கிற மருத்துவமனையையும் டாக்டர் சவுந்தரம் தொடங்கினார். அந்த கஸ்தூரிபா மருத்துவமனையிலே ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஏராளமான பிரசவங்கள் கஸ்தூரிபா மருத்துவமனையிலே இன்றளவும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சவுந்தரம் அவர்கள் இந்த சமூக பணிகளை தாண்டி அரசியல் பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சுதந்திரத்துக்கு பிறகு 1952 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியிலே போட்டியிட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பெண்ணாக முதன்முதலாக சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்தார். அதேபோல் அடுத்து 1957 அதே திண்டுக்கல் மாவட்டத்திலே வேடசுந்தூர் தொகுதியிலே போட்டியிட்டு எம்எல்ஏவானார். 1962 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். அப்பொழுதுதான் மத்திய அமைச்சரவையிலே கல்வித்துறையினுடைய இணையமைச்சராக சவுந்தரம் நியமிக்கப்பட்டார். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே 2 மிக முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்தார். ஒன்று பெண்களுடைய திருமண வயதை 18ஆக உயர்த்தக்கூடிய சட்டம், இன்னொன்று கல்வியை கட்டாய உரிமையாக்குவது, அடிப்படை உரிமையாக்குவது என்கிற அடிப்படையிலே கட்டாய கல்வி திரு மசோதாவையும் சவுந்தரம் கொண்டு வந்தார். இப்படி தொடர்ச்சியாக அடித்தட்டு மக்களுக்கான கல்வி மற்றும் மருத்துவ பணிகளை அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதிலும் சொல்லப்போனால் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேல்தட்டு பணக்கார குடும்பத்திலே பிறந்த சவுந்தரம் அடித்தட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவர்களுக்கும் கல்வியும் மருத்துவமும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அவர் செயல்பட்டார். மேலும் காந்தி கிராமம் என்கிற மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கக்கூடியவராகவும் இருந்தார். அடுத்த வாரம் சவுந்தரத்தை போன்ற இன்னும் ஒரு முக்கியமான ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி. பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்களுக்கு நோ சொல்லுங்க. வூகி கிரீன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏனி சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்.